வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸ்பிரிமெண்டல் வீடியோஸ்லாம் பண்ணுவோம். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பண்ணாமலே இருக்கு. சரி, என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது என் கண்ணில் ஒரு வீடியோ மாட்டுச்சு, அதை நீங்களே பாருங்க. இந்த வீடியோவை பார்த்தோம்னா அடடா, என்ன ஒரு கிரியேட்டிவான ஐடியா. கையால் துவைச்சு பார்த்துருக்கோம், வாஷிங் மிஷினில் துவைச்சு பார்த்துருக்கோம், இந்த மாதிரி காங்கிரீட் போர்டில் மிஷினில் பார்த்தீங்கன்னா துணி துவைச்சு நானும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இன்னைக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் செய்கிறோம், போகலாமா? ஃபர்ஸ்ட் இந்த காங்கிரீட் மிஷினில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கிடிக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து விட்டு அப்படியே கீழே இது பண்ணால் தான் நம்மளால் துவைக்க முடியும். ஸோ அதனால் துவைச்சி அந்த லாக் போட்டுடணும். ஸோ லாக் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே மோட்டர் பக்கத்தில் இருந்துச்சு, அதை ஆன் பண்ணிட்டோன்னா பைப்லேயும் தண்ணி வந்துச்சு. ஸோ அதை எடுத்து மிஷின்குள்ளே விட்டோம்னா ஓரளவுக்கு தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட வாஷிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து தண்ணி நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ போதும் தண்ணி இருக்குது, இதில் நம்ம வந்து சர்க்கியூட்டில் கொட்ட போகிறோம். ஓகே, ஆ ஓகே. நம்ம கரெக்டாக துணி துவைக்கிறதுக்கு தேவையான அளவு சர்ஃபை கூட்டியாச்சு. இப்போ துணியை தூக்கி நம்ம வாஷிங் மிஷினில் போட வேண்டியதான். ஓகே, கைலி ப்ரௌசர் துண்டு என்னோட ஸ்லீவ் அண்ட் கைலி இதை போட்டு நம்ம சுத்த விட்டு துவைக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த துணியெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் தான் இந்த மிஷின் வந்து சுத்தம். இந்த ஜென்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுறது இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த பொட்டியை நம்ம திறந்து ஒரு கிளிப்பாக எப்படி மாட்டி விட்டால் தான் நிற்கும், இதெல்லாம் யூஸ் ஆகும். அடுத்து இது எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மாட்டணும், இதில் மாட்டி சுத்தணும், சுத்தி இது மாட்டிட்டு அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா இது நிமிக்கணுமா, இதெல்லாம் எடுத்து இப்படி நிமித்துட்டு இதை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இதை பார்த்தீங்கன்னா இப்படி செய்யணுமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ தான் ஆனாலும் சொன்னாங்க வேகமாக சுத்தணுமாம்மா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. அதனால் அந்த மிஷின் வந்து கரெக்டாக சுத்தவும் உள்ளே உள்ள துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா துவைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நல்லா துவைஞ்சு சூப்பராக ஆகிடுச்சு. அதனால் ஜென்ரேட்டர் வந்து நம்ம ஆஃப் பண்ணோம். அதனால் அந்த பட்டன் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை அமுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகி நம்ம உள்ளேருந்து துணியவும் எடுக்க முடியும். அப்பா ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எதை இப்படி திறந்தோமா அதே மாதிரியும் மூடி கையில் கொஞ்சம் க்ளீஸ் ஆகுது, மூடியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் வந்து வாஷிங் மிஷினை ஓட விட்டோம், துணியெல்லாம் நல்லா துவைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து துவைச்சி நல்லா நல்லா வாசமாக இருக்குது. வீட்டில் போய்ட்டு அலசிட்டு காய போட்டுற வேண்டியதான். மெயினாக இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு, வீடை கட்டுறோம், வீடு கட்டுறோம். எங்கள் வீட்டுக்கு இப்போ தான் வந்து ஷெட்டெல்லாம் போட்டு மாற்றணும். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எம்சார்லாம் வந்து விற்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பேஸாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த மிஷினை கொண்டாந்து இங்கே போட்டு துவைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பர்மிஷன் கேட்டிருக்கோம், முடிஞ்சிச்சு. ஸோ வீட்டில் போயிட்டு நம்ம வந்து அலசிட்டு காய போட்டு வேண்டியதான். ஓகே, தென் ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் மிஷினில் துணி துவைக்கிறது எப்படி அப்படின்றத பார்த்தோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மிஷினை இழுக்கிறதே பார்த்தீங்கன்னா சம வெயிட்டு, அதை தாண்டி இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடு பட்டாச்சு. இதை முடித்தாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம துணியை துவைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி புதுவிதமான துணி துவைக்க நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.